Welcome to Mejel and Mejel Academy. This video deals with the first part of the lesson, His First Flight by Liam O'Flaherty. 10th English Unit 1 Prose Samcheer Kalvi, prepared and presented by Flora Rayappan. His First Flight, Liam O'Flaherty. The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. The young seagull was alone on his ledge. In the குட்டி சீகல் சீகல்ங்கிறது ஒரு கடல் பறவை. அந்த சீகல் மட்டும் தனியா இருக்கு. எங்கன்னா லெட்ஜ், அவ பெரிய மலையில பாறை கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கும், நீட்டிட்டு இருக்கும். அந்த இடம் பறவைகளுக்கு நிற்பதற்கு அல்ல குடியிருப்பதற்கு ஏதுவான பகுதி, அதான் லெட்ஜ்னு சொல்றோம். அங்க இது மட்டுங்க, பக்கத்துல உள்ள இமேஜ்ல இதுக்கு மேல பாருங்க, நிறைய பறவைகள் இருக்கு பாருங்க, அந்த இடத்தை தான் லெட்ஜ்னு சொல்றோம். His two brothers, முன்னாடி இருக்கிற பறவை சீகல். His two brothers and his sister had already flown away the day before. அதோட பிறந்த ரெண்டு பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் முந்தின நாளே பறந்து போயிட்டாங்க. ஃப்ளோன்ங்கிறது வேர்பு, ஃப்ளை, ஃப்ளோ, ஃப்ளோன். ஹி ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை வித் தம், அவங்களோட சேர்ந்து பறந்து போக இந்த பறவைக்கு மட்டும் இவனுக்கு மட்டும் ரொம்ப பயம், அஃப்ரைட்னா பயந்து போயிருக்கு. சமோ வென் ஹீ ஹேட் டேக்கன் அ லிட்டில் ரன் ஃபார்வர்ட் டு த பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ் அண்ட் அட்டெம்ப்டட் டு ஃபிளாப் ஹிஸ் விங்ஸ் ஹீ பிகேம் அஃப்ரைடு. எப்படியோ சரி மெதுவோ போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அந்த லெட்ஜோட பிரிங்க், பிரிங்க்னா விளிம்பு, அந்த லெட்ஜோட அந்த பாறையை நீட்டிட்டு இருக்க அந்த பாறையோட அந்த முனைக்கு வந்து நின்னு பாக்குது. அட்டெம்ப்ட் டு ஃபிளாப் ஹிஸ் விங்ஸ், தன்னோட சிறகுகளை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, அட்டெம்ப்ட் பண்ணுது. ஹீபிக்கு மானா இதுக்கு பயம் ஆயிருது. த கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சீ ஸ்ட்ரெச் டவுன் பினீத் அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் வே டவுன், மைல்ஸ் டவுன். ஏன்னா அங்க நின்று பார்க்கும் பொழுது எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சி, அந்த பறந்து விரிந்த அந்த கடல் ரொம்ப நீளமா நீண்ட, ஸ்ட்ரெச் டவுன் பினீத்னா கீழே அப்படியே குனிஞ்சு பாக்குது, ரொம்ப தூரம் வரைக்கும் கடல் அகன்று இருக்கிறத பார்த்தோன்னே, அகன்ற கடலை பார்த்தோன்னே இதுக்கு பயம் ஆயிருது. He felt certain that his wings would never support him. அதுக்கு ஒரு எண்ணம் எப்படின்னா, தன்னோட விங்ஸ் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணாது, ஏதுவா இருக்காது, நம்மால ஃபிளாப் பண்ணி பறக்க முடியாது அப்படின்னு அது நினைச்சுக்கிச்சு. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. உடனே என்ன செய்து, பெண்ட் இஸ்னு தலையை தொங்க போட்டு நான் மாள முடியாதுன்னு சொல்லி தன்னோட லிட்டில் ஹோலுக்கு எங்க அது பிறந்ததோ, எங்க அது அந்த குஞ்சு பொறிச்சாங்களோ அந்த இடத்துக்கு, நைட்டு தூங்கி இருந்ததுல அந்த இடத்துக்கு, அந்த லெட்ஜுக்கு திரும்பி போயிடுச்சு. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. But for the life of him, he could not move. Even when each of his brothers and his little sister, whose wings are far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster courage to take that plunge which appeared to him so desperate. எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பாருங்க. அதோட பிறந்த ரெண்டு பிரதர்ஸும் இன்னொரு லிட்டில் சிஸ்டரும் அவர்களுடைய சிறகுகள், அவருடைய சிறகுகள்லாம் பார்த்தீங்கன்னா விங்ஸ் எல்லாம் இதோட சிறகுகளை விட ரொம்ப குட்டியா இருக்கு. ஆனா அது என்ன செய்யுது, அந்த பிரிங்க் அந்த எட்ஜுக்கு போய் பறந்து போறாங்க, அதாவது வேகமா போறாங்க. அங்க போய் தன் அவர்களோட சிறகுகளை நல்லா ஃபிளாப் பண்றாங்க, நல்லா சிறகுகளை அடிக்கிறாங்க, அடிச்சு பறந்து போயிட்டாங்க. ஆனா ஹீ ஃபெயில் டு மஸ்டர் அப் கரேஜ், மஸ்டர் அப்ங்கிறது ஒரு ஃப்ரேஸ், அதாவது எப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்பு, இது வந்து கரேஜ் அதாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, அதாவது சரி நம்மால முடியும் அப்படின்னு ஒரு தைரியத்தை வரவழைக்க, தைரியத்தை கொண்டு வர அதால முடியல, அதுல தவறிடுச்சு. எப்படின்னா டு டேக் தட் பிளெஞ்ச் விச் அப்பியர் டு ஹிம் சோ டெஸ்பரேட், தானும் பிளெஞ்ச் பண்ணி அங்க பாருங்க, பிளெஞ்சிங்னா அப்படியே டைவ் அடிச்சு உள்ள போறது. ஏன்னா அந்த மேலிருந்து அந்த அவங்களோட
லெட்ஜில் இருந்து கீழே வரணும், கீழே வந்து டைவ் பண்ணணும், அதான் பிளெஞ்சுன்னு சொல்கிறோம். ஏற்கனவே சார் வந்து கிளாசரில் சொல்லியிருப்பாங்க. அது வந்து இதுக்கு டெஸ்பரேட்டாக ஹோப்லெஸ், ஐயோ நம்மளாலாம் முடியாது அப்படின்னு அதுக்கு பயம். அதனால் அது அதை செய்ய தவறிடுச்சு, மற்றவங்களாம் பறந்து போயிட்டாங்க. ஹீஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹட் கம் அரவுண்ட் காலிங் டு ஹிம் ஸ்ரீலி, ஸ்கோல்டிங் ஹிம், த்ரெட்டனிங் டு லெட் ஹிம் ஸ்டாப் ஒன் ஹீஸ் லெட்ஜ் அண்ட் லீஸ் கீ ஃப்ளூ அவே. அவங்களோட அப்பா அந்த இது ஃபாதர் சீகல் மதர் சீகல் ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா, இதை பக்கத்தை வந்து சுத்தி அங்கே இருந்து கூப்பிட்டு சொல்றாங்க. ஸ்ரீலியம்னா கீச்சு கீச்சுங்கிற வாய்ஸ், எப்பவுமே பறவைகளோட ஒலி வந்து அப்படித்தானே இருக்கும், கீச்சு மூச்சுன்னு. ஸ்ரீல்டு வாய்ஸ்ல திட்டுறாங்க. ஸ்கோல்டிங்னா இந்த பறவை இந்த குட்டி ஸ்ரீகல்ல திட்டுறாங்க. த்ரெட்டனி டூல் அது மட்டும் இல்லாம பயமுறுத்துறாங்க, ஏன் நீ அங்கேயே கிடந்தேன்னா அப்படியே இந்த லெட்ஜனையே பட்டினி கிடந்து சாக வேண்டியதான். ஸ்டாவ்னா பட்டினி இருக்குது, அப்படியே சாக வேண்டியதான். அன்லெஸ் கீ ஃப்ளூ அவே, நீ பறந்து போகல வேற இடத்துக்கு போகல இதை தேட போகல அங்கே இருந்து அப்படியே செத்துருவ அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட் மூவ். ஆனா இதுக்கு பயம், ஐயோ போனோம்னா செத்து போயிரும் நினைச்சதா என்ன நினைச்சதுன்னு தெரியல, அது அந்த இடத்து விட்டு அசையவே இல்லை. That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. He had, in fact, seen his older brother catch his first herring and devour it, standing on a rock. While his parents circled around, raising a proud cackle, and all the morning the whole family had walked about on the big plateau, midway down the opposite cliff, laughing at his cowardice. That was 24 hours ago. இது நடந்து 24 hours ஆயிடுச்சு. Since then, அதுலேருந்து இதுவரை nobody had come near him, யாருமே இவன் பக்கத்தில் வரவே இல்லை. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. இந்த நாள் முழுவதும், முந்தின நாள் முழுவதும் இது பார்த்துட்டே இருக்கு. ஆல் டே லாங் நாள் முழுசும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. எதனா அவங்களோட பேரண்ட்ஸ், அதாவது ஃபாதர் ஸ்ரீகள் மதர் ஸ்ரீகள் ரெண்டு பேரும் சேர்ந்து இவனுடைய பிரதர்ஸ்க்கும் சிஸ்டருக்கும் எப்படி ஃப்ளைட் எப்படி பறக்கணுங்கிற அந்த ஆர்ட் அந்த கலையை சொல்லி கொடுத்து, அவங்கள்ட்ட தவறுகள் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருந்ததை இது பார்த்துட்டே இருக்கு. அவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க, அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரதர்ஸ்க்கும் சிஸ்டருக்கும் டீச் பண்ணுறாங்க. எப்படின்னா ஸ்கிம் பண்ணுறது எப்படி, அதாவது அலைகள் வரும் பொழுது அந்த அலைகளில் எப்படி அதே சமயத்தில் சத்தமே இல்லாம அதுல அந்த வேவ்ஸோட சேர்ந்து ஸ்கிம் பண்ணி எப்படி டைவ் பண்ணி ஃபிஷ் வெளியில வரும்போது டக்குன்னு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கறத எல்லாமும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அங்க மார்க் மேல ஸ்கிம் பண்றதை காட்டியிருப்பாங்க சாரு, அதான் ஸ்கிம்னு சொல்றது. அங்க போய் எப்படி ஸ்கிம் பண்ணணுங்கிற அந்த ஆர்ட்டை கத்து கொடுக்குறாங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it standing on a rock while his parents circled around raising a proud cackle. அது மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா இவனுடைய ஓல்டர் பிரதர் ஒரு ஹெரிங்னாக்கும் ஏற்கனவே சார் வந்து சொன்னாங்க இந்த மீன் கூட்டமாக வரும் இல்லையா, அந்த மீன் கூட்டம் அது ஹெரிங்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷு, அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஐர மீன்னு சொல்லுவோம். அந்த மீன் ஒன்று பிடிச்சு அதுவே ராக் மேலே நின்றுக்கிட்டு எப்படி அதை விழுங்குது எப்படி சாப்பிடுதுங்கிற அதை இங்கே இருந்து இந்த சீகள் பார்த்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை, அது பிடிச்சு சாப்பிட்றது ராக் மேலே உட்காந்து சாப்பிட்றத பார்த்து அவனோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் பயங்கர பெருமை. அதனால அதை சுற்றி நின்றுக்கிட்டு தே ரைஸ்ட் ப்ரவுட் கேக்கல். கேக்கல்ங்கிறது அந்த கேக்கலிங் ஆஃப் கீஸ்ன்னு சொல்லுவோம், வழக்கமாக வாத்துகளை அதோட அந்த சவுண்டு அந்த நாய்ஸை வந்து கேக்கலிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஸ்ரீகளோட அந்த நாய்ஸையும் கேக்கலிங். தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா மயில் ஆகவும் குயில் கூவும்னு சொல்லுவோம்ல, அதே போல இங்கே இந்த ஸ்ரீகளோட கேக்கல்னு சொல்றது. ரொம்ப பெருமையாக கேக்கல் பண்ணுறாங்க அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும். அந்த பிரதர் வந்து ஓல்டர் பிரதர் அந்த ஹெரிங்கை பிடிச்சு விழுங்குறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அண்ட் ஆல் த மார்னிங் அதையெல்லாம் வந்து இது பார்த்துக்கிட்டே இருக்கு. அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்ட் அபவுட் அந்த பிக் பிளாட்டோ மிட்வே டவுன் த அப்போசிட் கிளிஃப் லாஃபிங் அட் ஹீஸ் கவர்டிஸ். அது மட்டும் இல்லை, காலையில் முழுவதும் த ஹோல் ஃபேமிலி அந்த ரெண்டு பிரதர்ஸும் ஒரு சிஸ்டர் இந்த அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து பிளாட்டோனாக்கும் பீடபூமின்னு சொல்லுவோம். அது மலை முகடுல கிளிஃப், அதாவது உயரமான மலை இருக்கும் அதான் கிளிஃப்னு சொல்லுவோம். அங்கே பாருங்க பக்கத்தில் சார் வந்து இந்த கிளிஃப் இது பண்ணியிருக்காங்க. அந்த கிளிஃப்ல பார்த்தீங்கன்னா மேலே உடைவு சமதளமாக இருக்கும், அது பிளாட்டோன்னு சொல்லுது. அந்த மிட்வேல இந்த ஹோல் ஃபேமிலி அங்கே நடந்துக்கிட்டு இந்த பார்த்து நம்மளுடைய இந்த சீகலை பார்த்து பயந்து
போயிருக்கு. இந்த சீகளை பார்த்து ஏளனமா சிரிக்கிறாங்க. கவ்வோடிஸ்ட்டு அந்த கோழைத்தனை இப்படி பயந்து போயிருக்கே, பயந்தாங்குள்ளியா இருக்கேன்னு அவங்களாம் அந்த ஃபேமிலியே அங்கிருந்து அவங்களாம் பறந்துக்கிட்டு இதை பார்த்து கேலியா சிரிக்கிறாங்க. லாஃபிங் அட் அப்படின்னாலே ரொம்ப ஏளனமா கேலியா சிரிக்கிறது. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nests where he and his brothers and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. இப்ப த சன் கொஞ்சமா மேலே, அதாவது சூரியனோட வெப்பம் அதிகமாகுது. அசெண்டிங் த ஸ்கைன்னா மேலே போயிட்டே இருக்கு, சூரியன் காலில் உதிச்சு இப்ப மேலே போயிட்டு இருக்கு. பிளேசிங் வார்ம்லி, அங்க பாருங்க சூரியன் உதிச்சு வர்றத மேலே எழும்புறத சார் காட்டியிருக்காங்க. பிளேசிங் வார்ம்லி ஆன் ஹீஸ் லேஜ் தட் ஃபேஸ் த சவுத். பிளேசிங்னா ஒரு சுட்டு எரிக்கிற வெயிலா இருக்கு, பயங்கர வெயிலா இருக்கு. அது வந்து இந்த லெட்ஜுக்கும் இருக்கு. தட் ஃபேஸ் த சவுத், அந்த லெட்ஜ் வந்து எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அங்கேயும் பயங்கர வெயிலா இருக்கு. He felt the heat because he had not eaten since the previous nightfall. இதுக்கு பயங்கர ஹாட்டா இருக்கு, ரொம்ப அந்த ஹீட்டை இதால தாங்க முடியல. ஏன்னா முந்தின நாள் இரவுல இருந்து இது எதுவுமே சாப்பிடல. எப்பவுமே சாப்பிடாம இருந்தோம்னா குளிரோ அல்லது வெயிலோ எல்லாமே ரொம்ப தாக்கும், அவங்களால தாங்க முடியாது, தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. ஏன்னா ஃபுட் இல்லாதனால எனர்ஜி இல்லை. இப்ப இதனால அந்த ஹீட்டை தாங்க முடியல. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. அப்ப பாத்தீங்கன்னா மேக்கரே ஸ்டெயில் ஒண்ணு அந்த லெட்ஜ்ல ஃபார் எண்ட் கடைசியில ஒரு மூளையில காஞ்சு போன ஒரு பீஸ் கிடக்குது. அங்க பாருங்க இந்த மேக்கரல் ஃபிஷ் காட்டியிருக்காங்க சாரு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிஷ். இதை வந்து கிளாசர்ல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ். அது காஞ்சு போன ஒரு துண்டு அங்க கிடக்குது. நவ் தெர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்கிராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். அதை தவிர அங்க ஒரு சின்ன இது கூட மீதி, ஸ்கிராப் ஆஃப் ஃபுட்னா சாப்பிட்டுட்டு மீதி போய் கிடக்கிறது, அது ஒரு சின்ன பொருள் கூட எதுவுமே அங்க இல்ல. Every inch rooting among the rough dirt caked straw nest where he and his brothers and sister had been hatched. இவ ஹேட்ச்னா முட்டையில இருந்து குஞ்சு வெளியில வரத ஹேட்சிங் சொல்றோம். இவங்க பிரதர்ஸ் சிஸ்டர் எல்லாம் முட்டையில இருந்து வெளியில வந்து அந்த ஹேட்ச் அந்த லெட்ஜ் இருக்குல்ல அந்த இடம், அங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா இது எல்லாத்தையும் போட்டு சீச்சு பாக்குது, காலால இது பண்ணி பாக்குது. அங்க பார்த்தா ரஃபா டர்ட் கேக் ஸ்ட்ரா தான், ஏன்னா ஸ்ட்ரா இதெல்லாம் வச்சுதான் அந்த நெஸ்ட ஃபார்ம் பண்ணிருக்கோம். அங்க அதுல எல்லாம் குப்பையும் கூளமும் மண்ணுமா இருக்கு. அந்த இதுல எல்லாம் தேடி தேடி பாக்குது, ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடி பாக்குது. He even nabbed the dried pieces of eggshell. எந்த அளவுக்குன்னா இது முட்டையில இருந்து தானே வெளியில வந்திருக்கும், அந்த எக்ஸ்ஷெல் இருக்குல்ல அதை கூட போட்டு கடிச்சு நேவ்டுனா போட்டு கரமுரன் கடிக்குது. அப்படி எல்லாம் பண்ணி பாக்குது, ஏன்னா பசி தாங்க முடியல. இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அந்த முட்டையோட எக்ஸ்ஷெல்ல சாப்பிடறது சொல்லப்போனா தன்னோட பகுதியில ஒரு பகுதியை தானே சாப்பிடற மாதிரி இருக்கு. Thank you for watching. The next video will be part 2 of the lesson, His First Flight. Like, share, comment. Don't forget to subscribe. Thank you.